லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்து விட்டு அவர்கள் பாடுகிற ஒரு புகழ்ச்சி பாடல்தான் இந்த பாடல் வரிகள். இயேசுநாதர் பிறந்தபடினாலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகிறதாம். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் மேல் ஒரு பெரிய அன்பும் பிரியமும் உண்டானது என்று தூதர்கள் பாடுகிறார்கள். இயேசு பிறந்தபடினாலே ஏன் மனிதர்களுக்கு ஒரு சமாதானம்? பிரியமானவர்களே, இந்த பூமியினுடைய சாபத்தையும் மனுவர்க்கத்தினுடைய சாபம் பாவங்களை போக்குவதற்கு ஒரு பிராயச்சித்த பலி, ஒரு நிவாரண பலி இயேசு பிறந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்குமான ஒரு முடிவை இயேசு மாத்திரமே தர முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்தை போக்க அல்லது பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தவிர வேறொரு வழி கிடையாது. இயேசுவை அன்றி வேறொரு இரட்சகர் கிடையாது. ஆக மனுவர்க்கத்தினுடைய பாவத்திற்கு ஒரு நிவாரணமாக இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே தான் தூதர்கள் இப்படி பாடுகிறார்கள், இயேசு பிறந்தபடினாலே இந்த பூமியினுடைய மனுஷர்களுக்கு ஒரு பெரிய சமாதானமும் மனிதர் மேல் ஒரு பெரிய அன்பும் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு பிறந்திருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய சமாதானம், ஒரு பெரிய அன்பு நிலவட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.